வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்து சமுத்திரத்தின் முத்து ரத்தின துவீபம் என்று அழைக்கப்படும் அழகிய குட்டி தீவான இலங்கை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 443 வருடங்கள் அந்நியரின் ஆட்சிக்குட்பட்டிருந்ததால் பல கட்டிடங்கள், சிதைவுகள், எச்சங்கள் தற்போது அவர்களின் நினைவு சின்னங்களாக இருக்கின்றன. அந்த வகையில் திருகோணமலை துறைமுகத்தின் அருகாமையில் 850 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காடுகளால் காவு கொள்ளப்பட்ட நிலையில் அமைந்திருப்பதுதான் ட்ரிங்கோ ஒயில் டேங்க் ஃபார்ம். பிரித்தானியரால் 101 டேங்க்ஸ் அமைக்கப்பட்ட நிலையில் 2 உலகப் போரின் போது 2 டேங்க்ஸ் ஜப்பானின் குண்டு தாக்குதலில் அழிந்துவிட தற்போது 99 டேங்க்ஸுடன் யானை, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் உள்ள காடாக கவனிப்பாரற்ற நிலையில் உள்ளது. ஜப்பான் ஏன் இந்த ஆயில் டேங்க்ஸ் மீது குண்டு தாக்குதல் நடத்தியது, அவர்களின் நோக்கம் என்ன, இறுதியில் அவர்கள் வெற்றி அடைந்தார்களா என்பன பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்குள் போகலாம். 2 உலகப் போரின் போது ஜப்பான் இந்து சமுத்திரத்தில் தமது ஆதிக்கத்தை செலுத்த திட்டமிட்டதன் விளைவாக அந்தமான் தீவுகள், சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளின் துறைமுகங்களை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்பியது. இதற்கு பக்கபலமாக இலங்கையின் கொழும்பு மற்றும் திருகோணமலை துறைமுகங்களை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்பிய ஜப்பான் அங்கு ஏற்கனவே நிலை கொண்ட பிரித்தானிய கிழக்கிந்திய கடற்படை மற்றும் விமானப்படை தளங்களை தாக்கி அவர்களை துரத்திவிட்டு தமது ஆதிக்கத்தை செலுத்த திட்டமிட்டனர். ஏனெனில் இந்து சமுத்திரத்தின் முக்கிய கேந்திர நிலையத்தில் அமைந்திருக்கும் இலங்கையின் துறைமுகங்களை தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தால் இந்து சமுத்திரத்தில் அமைந்திருக்கும் பிராந்திய நாடுகளை கண்காணிப்பது மிக இலகுவாக இருக்கும் என்பது ஜப்பானின் நோக்கமாகும். April 5, 1942 ஞாயிற்றுக்கிழமை, அது ஒரு ஈஸ்டர் சண்டே. பிரித்தானிய கிழக்கிந்திய கடற்படையையும் அதன் தளங்களையும் அழிக்கும் முகமாக ஜப்பானிய போர் விமானங்கள் கொழும்பு துறைமுகத்தை சாரமாரியாக தாக்கின. இதில் 30 மேற்பட்ட வணிக கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. ஆனால் பிரித்தானிய கிழக்கிந்திய கடற்படை தளம் முன்கூட்டியே மாலத்தீவுக்கு மாற்றப்பட்டமையால் ஜப்பானின் நோக்கம் தவிடு பொடியானது. இந்த தாக்குதல் சம்பவமானது ஈஸ்டர் சண்டே ரெய்ட் என அழைக்கப்படுகின்றது. பிரித்தானிய கிழக்கிந்திய விமானப்படை தளங்களை அழிப்பதை இலக்காக கொண்டு அடுத்த நாள் ரெட்மலானி விமான தளத்தின் மீது ஜப்பான் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. பிரித்தானியா தனது நாட்டில் அமைத்திருந்த அதிசக்தி வாய்ந்த ரேடார் கட்டமைப்புகள் போன்று இந்தியா, இலங்கை போன்ற காலனித்துவ நாடுகளில் அதிதிறன் கொண்ட ரேடார் கட்டமைப்புகளை கொண்டிருக்கவில்லை. அமெரிக்கா முன்கூட்டியே ஜப்பான் கொழும்பில் குண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கின்றது என்று பிரித்தானியாவுக்கு எச்சரித்தும் கூட தாக்குதல் நடைபெற்ற பின்புதான் பிரித்தானிய படைகளுக்கு அந்த ரேடார் செய்தி வந்தடைந்தது. April 9, 1942 தமது தாக்குதலின் அடுத்த கட்டமாக திருகோணமலை துறைமுகத்துக்கு திசை திருப்பியது ஜப்பான். திருகோணமலை துறைமுகம் ஆஸ்திரேலியாவின் சிட்னி துறைமுகத்துக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது ஆழமான இயற்கை துறைமுகமாகும். இத்துறைமுகமானது 2 உலகப் போரின் போது பிராந்தியத்தில் இயங்கிய நேச நாட்டு கப்பல்களுக்கு எரிபொருள் வழங்கும் வசதியை வழங்கிய 101 ஆயில் டேங்க்ஸ் அடங்கிய ஆயில் ஃபார்மை கொண்டது. பிரித்தானியா இலங்கையை ஆட்சி செய்த காலத்தில் 2 போரின் பின் பிராந்தியத்தில் முதன்மையான ஒரு எண்ணெய் சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டுமென்ற நோக்கில் இந்த 101 ஆயில் டேங்க்ஸ் கொண்ட பண்ணையை ஆரம்பித்தது. April 9, 1942 நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் சகிதம் ஜப்பான் இலங்கையின் வான்பரப்புக்குள் அத்துமீறி திருகோணமலை துறைமுகத்தில் தளமிட்டிருக்கும் பிரித்தானிய கடற்படை தளங்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியது. இதன் போது பிரித்தானிய கப்பல்களுக்கு எண்ணெய் விநியோகித்த டேங்க் No. 91 முற்றிலுமாக எரிந்து நாசமாகியது. ஜப்பானின் இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலை அந்த காலகட்டத்தில் பிரித்தானிய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் 2 உலகப் போரின் போது ஏற்பட்ட த மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் மோமெண்ட் என்று குறிப்பிட்டுள்ளார்.
த மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் மோமெண்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியரான சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியான மைக்கேல் தொம்லிசனின் குறிப்பின்படி, ஒரு ஜப்பானிய விமானி வேண்டுமென்றே தனது விமானத்தை டேங்க் நம்பர் 91 என்னும் ராட்சத எரிபொருள் தாங்கியில் மோதவிட்டார். இது ஒரு தற்கொலை முயற்சி. சம்பவத்தின் போது விமானத்தின் உள்ளே 3 விமானிகள் இருந்தனர் என்றும், அவர்கள் தமது சொந்த இறுதிச் சடங்கை தாமே நிறைவேற்றினர் என்றும் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஏற்பட்ட தீ 7 நாட்களாக நீடித்தது. இதை நினைவு கூறும் முகமாக அதன் அருகே தாக்குதலின் விவரம் பற்றிய ஒரு பலகை தற்போது வைக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட விமானத்தின் உருகிய எஞ்சின் இயந்திரம் இப்போதும் ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸ் மியூசியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன், மேலும் இதனுள் இருந்து ஒரு மண்டையோடும் கண்டெடுக்கப்பட்டது. பிரித்தானியரின் எண்ணெய் சேமிப்பு திட்டத்தின் பலனாக 1924 ஆரம்பித்து 1930 முடிவடைந்த இந்த ட்ரிங்கோ ஒயில் டேங்க் ஃபார்ம் 850 ஏக்கர் நிலப்பரப்பில் 101 டேங்க்ஸை கொண்டது. ஆனால் 2 உலகப் போரின் போது 2 டேங்க்ஸ் அழிவடைய தற்போது 99 டேங்க்ஸ் மட்டுமே எஞ்சியுள்ளது. 1 அங்குல தடிப்பமுள்ள இரும்பு தகடுகளாலும் 1 அடி தடிப்பமுள்ள கொங்கிரீட் வளையங்களாலும் உருவாக்கப்பட்ட இந்த ராட்சத ஒயில் டேங்க் ஒன்றில் 12,000 டன் எரிபொருளை சேமிக்க முடியும். மொத்த கொள்ளளவு 1.2 மில்லியன் டன்கள் ஆகும். இவற்றை நிர்மாணிப்பதற்காக ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. 1948 இலங்கை சுதந்திரமடைந்த பின் ட்ரிங்கோ ஒயில் டேங்க்ஸ் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. காடுகளால் காவு கொள்ளப்பட்ட அதிசயங்களாகவே காணப்பட்டன. 1987 இந்தோ லங்கா ஒப்பந்தத்தின்படி ட்ரிங்கோ ஒயில் டேங்க் ஃபார்மின் புத்துயிர்ப்பு மற்றும் அதன் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பது இலங்கை இந்திய கூட்டு முயற்சியின் மூலம் ஆரம்பமானது. 2002 இந்திய அரசுக்கு சொந்தமான ஐஓசி எனப்படும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லங்கா ஐஓசி என்ற துணை பெயருடன் சிபிசி எனப்படும் சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுடன் உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தியது. அதன்படி 32 ஆயில் டேங்க்ஸை 35 வருடங்களுக்கு லங்கா ஐஓசி நிறுவனம் குத்தகைக்கு எடுத்துள்ளது. எவ்வாறாயினும் 32 டேங்க்ஸில் 15 டேங்க்ஸை மட்டுமே லங்கா ஐஓசி நிறுவனம் புனரமைத்து பயன்படுத்துகின்றது. தவறான போர் வியூகங்களாலும் தவறான தந்திரோபாயங்களாலும் பல லட்சக்கணக்கான உயிர் சேதங்களையும் கோடிக்கணக்கான பொருட்சேதங்களையும் ஏற்படுத்திய ஜப்பான் பிற்காலத்தில் தான் செய்த தவறுகளுக்கு இலங்கையிடம் மன்னிப்பு கோரியிருந்தமை மிக முக்கியமான அம்சமாகும். இந்த சம்பவங்கள் பற்றி உங்கள் அபிப்பிராயங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு விடயம் பற்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.